மாதிரி முளைச்சு விடாதா. வணக்கம், என் பெயர் ராகிலேஷ், டிஏகே கிராம மருத்துவப்பள்ளி இரண்டாம் வகுப்பு மாணவன். உனக்குள் ஓர் உந்து சக்தி, அந்த புக்கை எழுதுனவங்க முனைவர் ப. தாமோதரன், திரு வீகா, திருவீகா பேச்சு பயிலரங்கங்களில் நெறியாளரும் நிறுவனருமான முனைவர் ப. தாமோதரன் நேர்பட பேசி நெஞ்சம் கவர்வதில் வல்லவர். வாழ்வியர் நெறிகளை முற்றிலும் உள்ளடக்கிய வண்ணத்தமிழ் பேராசான் திருவள்ளுவரின் திருக்குறள் கட்டும் வழியில் நாளும் நடக்கோடும் நல்லவர் அரங்க உறுப்பினர்களை தம் உற்ற உறவன பாவித்து அவர்களது தனித்திறன் உணர்ந்து அடையாளம் காட்டி பெருமைப்படுத்திடும் உயர்குணம் கொண்டவர். திறம்பட வாழும் தேர்ந்த நெறிமுறைகளை தம் எழுத்துகளில் படிப்பதுடன் அரங்க கூட்டங்கள் பயிலரங்கங்கள் வாயிலாக அனைவரது உள்ளங்களில் ஆழ பதித்து வருபவர். இதுவரை பல நூல்களை எழுதியும் தொகுத்தும் வெளியிட்டுள்ள நூலாசிரியரின் அடுத்தடுத்த படைப்பாக்கங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறது தமிழ் உலகம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எல்லோருக்கங்கள், என் பேர் காசிய கதிரவன், எட்டாம் வகுப்பு. நம்ம இந்த ஆசிரியர் பற்றி பேச போகிறது தெரியுமா? வாங்க பார்ப்போம். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இரா இளங்குமணனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முக திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கியம், தனித்தமிழ் இயக்கியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகமும் அமைத்துள்ளார். நன்றி, வணக்கம். என் பெயர் காசே பபிதாலினி, நான்காம் வகுப்பு. இன்றைக்கு நான் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த மகாகவி பாரதியாரை பற்றி கூறப்போகிறேன். கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு விட்டுத்தவர். கவிதைகளை மட்டுமின்றி சந்திரிகையே, கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் வசன கவிதைகளையும் சீட்டு கவிகளையும் எழுதியுள்ளார். சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம்
பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாரணி. இன்னைக்கு நம்ம வந்து கவிஞர் தமிழொழியை பத்தி தான் பார்க்க போறோம். தமிழொழியின் இயற்பெயர் விஜயரங்கன். அவருடைய பிறப்பு வந்து 1924 புதுச்சேரியில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்கு பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலை பெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழரசி சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகள் குறிப்பிடத்தக்கவை. அவர் பாடிய ஒரு அவரோட கவிதைகள் நான் இப்ப சொல்ல போறேன். பட்ட மரம் மொட்டை கிளையோடு நின்று தினம் பெறும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நால்வரும் என்று விசனம் அடைந்த நாளையோ. நன்றி, வணக்கம். வெரி குட். Very good. The electrical of expanse of புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது, புத்தகம் பேசுது.